ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வ்ளாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வெங்காய தொக்கு பண்ண போகிறோம். அது அம்மா பண்ணுறாங்க. அது கூட வந்து நான் வந்து ஃப்ரூட் ஜாம் பண்ண போகிறேன். ஏன்னா வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்குது, மாம்பழம், கொய்யாப்பழம், சப்போட்டா, அப்படி நிறைய ஃப்ரூட்ஸ் எங்கள் வீட்டில் இருக்குது. ஸோ மரத்துலேயே பழுத்துருக்கு, அதனால வந்து அதை எடுத்து கொஞ்சம் ஃப்ரூட் ஜாம் பண்ணலான்னு இருக்கேன். அண்டு வந்து கொஞ்சம் கிராமத்து வாழ்க்கை எப்படி போகுது அப்படின்னு பார்க்கலாம் இந்த வ்ளாகில். ஸோ இப்போ வந்து நான் கோலம் போட்டு ஆல்மோஸ்ட் முடிக்க போகிறேன். இந்த மாதிரி ரங்கோலி வந்து கொஞ்சம் ஈஸியாக போட முடியுது என்னால். முன்னாடியெல்லாம் நிறைய புளி வச்சு கோலம் போடுவேன், இப்போ வந்து எல்லாமே மறந்து போயிடுச்சு ரொம்ப வருஷம் ஆனதுனால. ஸோ இப்போ வந்து கலர் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி பாருங்கள் போட்டு முடித்தாச்சு, அவ்வளோதான். இப்போ வந்து எக்ஸசைஸ் போகலான்னு தோட்டத்துக்குள்ளே போனால் நிறைய மயில், இது வந்து சின்ன மயில்னால பேபி மயில்னால எல்லாம் குட்டி குட்டியாக இருக்குது. ஸோ இந்த பெரிய மயில் எல்லாமே ஒரே ஃபேமிலி போல் இருக்குது, எல்லாம் கும்பலாக சுற்றிகிட்ருக்கு. நான் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, இந்த மரத்தை சுற்றி ரைட் சைட் லெஃப்ட் சைடுன்னு இப்போ வாக் பண்ணிகிட்ருக்கேன். மெதுவாக தான் வாக் பண்ணுறேன், அது ஸ்பீட் போட்டதுனால இப்படி வேகமாக தெரியுது. இப்போ வந்து 8 வாக் மாதிரி பண்ணுறேன் நான். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்படி வளைஞ்சு வளைஞ்சு ஜிக்ஸாக்காக நடக்கிறது, அந்த மாதிரி வாக் பண்ணுறேன். இதெல்லாம் சொல்லி கொடுத்தது வந்து எங்கள் யோகா சார் தான். 3 days a week வந்து யோகா சொல்லி கொடுப்பாரு, 2 days வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் ஆஃப் வாக்கிங். இதெல்லாம் ஒரு ஏஜிலேருந்து நம்ம பண்ண ஆரம்பித்தோன்னா பிரெயினுக்கு வந்து ரொம்ப அலர்ட்டாக இருக்கும், நல்ல பிளட் சர்க்குலேஷன் இருக்கும், இந்த தலை சுத்தல்லாம் வயசானால் வராது, அதனால இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்தாரு. ஸோ அப்பப்போ நான் இது மாதிரி பண்ணிக்குவேன். வீட்டு வேலையோடு சேர்ந்து இந்த மாதிரி கொஞ்சமாக முடிஞ்ச வரைக்கும் ஒரு 30 டு 45 minutes ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணும்போது தான் வந்து உடம்பு வந்து நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணிக்கோங்க, ஹெல்த்தியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. காலையில் எக்ஸசைஸ் முடித்தோடனே டீ காஃபி எதுவுமே குடிக்கிறது இல்லை நாங்கள், மோஸ்ட்லி ஃப்ரூட்ஸ் தான் காலையில் சாப்பிடுவோம். ஏன்னா தோட்டத்துலேயே இருக்கனால அதை ஃபஸ்ட்டு சாப்பிட்றலாம் காலையிலன்னு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஃப்ரூட்ஸ் தான். ஸோ இப்போ சீத்தாப்பழம் பறிச்சிட்டேன், அடுத்தது கொய்யாப்பழம் பார்த்திங்கன்னா நிறைய பழுத்துருக்கு செடியிலேயே. ஸோ அதுவும் வந்து ஒன்று எடுத்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்லான்னு எடுத்துகிட்ருக்கேன். இது எனக்கு, இது என் ஹஸ்பண்ட்க்கு. ஸோ ரெண்டு பேருக்கும் எடுத்துட்டேன். இவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, எல்லாம் சூப் போடுறதுக்கு அம்மா எல்லாம் எடுத்துகிட்டு சொல்லியிருக்காங்கன்னு அந்த அக்கா எடுத்துகிட்டு போகிறாங்க. அதாவது முருங்கை இலை, பப்பாளி இலை, கொய்யா இலை, இது மாதிரி நிறைய இலை சேர்த்து சூப் மாதிரி போடுறது. அண்ட் இது என்னென்னா, ஒரு ஜூஸ்க்கு இஞ்சி, பெரிய நெல்லிக்காய், மாதுளம்பழம், கருவேப்பிலை, இது நாளையும் அரைச்சி இது மாதிரி ஜூஸ் குடிப்போம். சூப் செய்கிறதுக்கு இந்த இலையெல்லாம் குக்கரில் போட்டு ஜீரகம், கொத்தமல்லி விதை, சோம்பு, 2 மிளகு, பூண்டெல்லாம் போட்டு பொடி பண்ணி குக்கரில் போட்டு ஒரு 2 விசில் விட்டு வடித்து குடிக்க வேண்டியதான். சூப்லாம் குடிச்சிட்டு இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் தோட்டத்தில் வந்து தேங்காய் பறிச்சிட்ருக்கோம். எதுக்குன்னா, இன்றைக்கி தேங்காய் பறித்து அதையெல்லாம் உடச்சி காய வச்சு எண்ணெய் ஆட்ட போகிறாங்க. அதுக்கு தான் வந்து தேங்காய் பறிச்சிட்ருக்கோம். ஃபுல்லாக குடித்தாச்சு, ஒன்றுமே இல்லை, இளநீர் தான் இருக்குது, இதை வெட்டி சாப்பிட வேண்டியதான். இப்போ டைம் வந்து மார்னிங் 11 o'clock அந்த மாதிரி. எல்லோரும் இங்கே தான் உட்காந்து தேங்காய் உரிச்சிட்ருக்காங்க, பிஸியாக ஒரு ஒரு வேலையை பண்ணிகிட்ருக்காங்க, நான் மட்டும் இப்படி உட்காந்துட்ருக்கேன். கிராமத்தில் பார்த்தா சிட்டியை விட எக்ஸ்ட்ரா வேலை நிறையா இருக்கும், அதுவும் தோட்டம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சிட்டே இருக்கணும் டெய்லி ஏதாவது. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் எல்லாம் உரிச்சு கொடுக்குறாங்க என் ஹஸ்பண்ட். இந்த அக்கா வந்து எல்லாம் உடச்சி அந்த தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு அந்த தேங்காய் மூடியை வந்து நல்லா வெயிலில் ஒரு 2-3 days காய வச்சு அப்புறம் எண்ணெய் ஆட்டணும். இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, அங்கே வந்து பாகக்காய் செடி பெருசாக படர்ந்துருக்கு, அதுலேருந்து நிறைய பாகக்காய் இருக்குதுன்னு எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இனிமேல் தான் நிறைய வெஜிடபிள் நாங்கள் வந்து இங்கே பிளான்ட் பண்ண போகிறோம். இப்போதைக்கு பாகக்காய் தான் நிறையா இருக்குது எங்கள் தோட்டத்தில். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா தேங்காயும் உடச்சாச்சு, உடச்சி கொண்டு போய் இந்த அக்கா எல்லாம் காய வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி ஒரு 3 நாள் காய வச்சா இந்த மாதிரி ட்ரை ஆயிரும், அதுக்கப்புறம் இதை கொண்டு போய் மிஷினில் கொடுத்து நம்ம எண்ணெய் ஆட்டிக்கலாம், அவ்வளோதான். இப்போ கிச்சனுக்கு வந்தாச்சு. ஆல்ரெடி வந்து சின்ன வெங்காயம் ஒரு 1/2 kilo அளவுக்கு உரித்து நல்லெண்ணெயில் இது மாதிரி நல்லா வதக்கிட்டு மிக்சியில் இந்த மாதிரி அரைச்சிக்கணும். இதுக்கு பொடி பண்ணுறதுக்கு என்ன தேவைன்னா, 1/4 teaspoon அளவுக்கு வெந்தயம், 1/4 teaspoon ஜீரகம், 1/4 teaspoon அளவுக்கு கடுகு, அது நல்லா இந்த மாதிரி செவக்க வறுத்து மிக்சியில் பொடியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இதுக்கு தேவையான அளவு காரம், மஞ்சத்தூள் இதெல்லாம் வந்து ஒரு 200 ml நல்லெண்ணெயில் போட்டுட்டு 1 teaspoon அளவுக்கு கல்லுப்பு போடுறோம். அதில் வந்து ஒரு 200 ml அளவுக்கு புளி தண்ணி கரைச்சதை ஊற்றியாச்சு, இந்த டம்ளர் அளவுக்கு ஊற்றியிருக்கோம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச வெங்காய விழுதை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஒரு 20 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா திக்காயிருது. இது வந்து அடி பிடிச்சிக்கும், அதனால் கேர்ஃபுல்லாக பார்த்து நல்லா கிளறி விட்டுக்கணும். இந்த அளவு திக்கானவுடனே இதில் வந்து பெருங்காயம், நம்ம அரைச்சி வச்ச பொடி கூடையே வந்து 1 teaspoon அளவுக்கு நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணுறோம். வெல்லம் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு, நல்ல எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு வெளியே வந்துருச்சு.
இந்த மாதிரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வெங்காய தொக்கு. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். அடுத்தது நான் பண்ண போகிறது ஃப்ரூட் ஜாமு. இதுக்கு வந்து மிக்சியில் முலாம்பழம் போட்டு வச்சுருக்கேன். அது இல்லாமல் மாம்பழம், கொய்யாப்பழம், சப்போட்டா, பீட்ரூட் இதெல்லாம் போட்டு நான் செய்ய போகிறேன். ஸோ எல்லா பழத்தையும் மிக்சியில் போட்டு அடித்து இந்த மாதிரி பல்பாக எடுத்து வச்சுக்கணும். இது மாதிரி வடிக்கும்போது அதில் இருக்க நார், அந்த சீடெல்லாம் தனியாக வந்துட்டு இந்த மாதிரி நல்ல பல்ப் கிடைக்கும். இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் அளந்துக்கலாம். இப்போ இதில் வந்து நான் பீட்ரூட்டு ஜூஸும் கலக்க போகிறேன் கலர் கொசரம். ஸோ அதனால் ஒரு 100 ml அளவுக்கு பீட்ரூட் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து ஒரு வாணலியில் அந்த பல்ப்பு போட்டுட்டு ஒரு கப்புக்கு 3/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துறேன். இதில் ஒயிட் சுகர் வேணும்னாலும் சேர்த்திக்கலாம். பட் இப்போ வர வர ஒயிட் சுகர் ரொம்ப சேர்த்த வேண்டாம்னு சொல்கிறதுனால நாட்டு சர்க்கரை போட்டு நான் பண்ணுறேன். இதுவும் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இப்போ ப்ரௌன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதனால் இந்த பீட்ரூட் ஜூஸ் ஊற்றும்போது கலர் கொஞ்சம் மாறிக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இது செஞ்சு முடிக்கிறதுக்கு எப்படியும் ஒரு 1/2 hour அந்த மாதிரி ஆயிரும். இப்போ கொஞ்சம் திக்னஸ் வந்துருச்சு. இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் கலந்துக்கணும். இப்போ நல்ல ஜாம் பதத்துக்கு வந்துருச்சு. இந்த மாதிரி ஷீட் மாதிரி உழணும். ஜாம்னா வந்து இந்த பதம் வந்து இந்த மாதிரி ஷீட் மாதிரி உழுந்தால் தான் வந்து நம்ம கரெக்டாக அந்த ப்ரெட்டில் தடவுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன் அடுப்பை. சூடாக இருக்கும்போதே ஏதாவது ஒரு பாட்டில்லையோ இல்லை வேறு என்ன கண்டெய்னரில் வேணுமோ போட்டு வச்சிடணும். ஏன்னா ஜாம் பார்த்திங்கன்னா திக்காயிரும், அதுக்கப்புறம் அது வந்து சேவ் பண்ணும்போது கட்டி கட்டியாயிரும். ஸோ அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே உடனே வந்து கிளாஸ் பாட்டிலுக்கு இது போட்டு நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இதில் நான் எந்த எசன்ஸும் போடல. எசன்ஸ் வேணும்னா மிக்சட் ஃப்ரூட் எசன்ஸ் அப்படின்னு விற்கும், அது போட்டுக்கிட்டோன்னா நல்ல வாசமாக இருக்கும். வீட்டில் என்ன பழம் இருக்கோ நம்ம அதை வச்சு நம்ம பண்ணிக்க முடியும் இது மாதிரி. ஸோ இதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக பழம் தேவையில்லை. வாழைப்பழம், பப்பாளி பழம், மாம்பழம் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இது மாதிரி 3 sandwich பண்ண போகிறோம். இதில் வந்து ஜாம் பண்ணியாச்சு. அடுத்தது கேரட், பீன்ஸ், முட்டைக்கோஸ், வெங்காயம் இதெல்லாம் போட்டு சாண்ட்விச்சுக்கு வேணுங்கிற வெஜிடபிள் ரெடி பண்ணணும். அன்றைக்கி பண்ண சீஸும் நம்ம வச்சுருக்கோம், அதை நல்லா துருவி எடுத்து வச்சுக்கலாம். இது மாதிரி சீஸ் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோன்னா 1 month கூட கெடாது, நல்லாயிருக்கும். தேவையானதை யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃப்ரிட்ஜிலேயே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து வாணலியில் 1 spoon அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு 3 கிராம்பு ஒரு பட்டை போட்டிருக்கேன். அதில் பொடியாக நறுக்கின வெங்காயம் போட்டு 1 நிமிஷம் வதக்கினா போதும், ரொம்ப வதக்க வேண்டியதில்லை. அதில் தேவையான அளவு ரெட் சில்லி பவுடர், சிவப்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதில் பீன்ஸ் போட்டுக்கலாம். ஏன்னா அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நேரம் வதங்கணும், அதனால் ஃபஸ்ட்டு பீன்ஸ் போட்டு 1 நிமிஷம் வதக்கிட்டு அடுத்தது வந்து முட்டைக்கோஸ் போட்டுக்கலாம். இது எல்லாமே பொடியாக அரிஞ்சிருக்கணும். ஏன்னா சாண்ட்விச்சுக்குன்னு பண்ணும்போது காய் ரொம்ப வெந்துச்சுன்னா நல்லா இருக்காது. பாருங்கள் எவ்வளோ பொடியாக இருக்குன்ட்டு. இதில் வந்து நான் வந்து கேரட், பீன்ஸ், முட்டைக்கோஸ் மட்டும் போட்டிருக்கேன். இதில் தேவைன்னா கேப்சிகம், உங்களுக்கு பிடிச்ச காயெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து நான் இந்த மிஷினில் தான், வெஜிடபிள் கட்டரில் தான் போட்டு அடித்தேன், அதனால தான் இவ்வளோ தின்னாக இவ்வளோ சின்னதாக வந்திருக்கு. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதில் சாண்ட்விச் உள்ளே வைக்கிறதுனால உப்பு வந்து பார்த்து கவனமாக போட்டுக்கணும், அவ்வளோதான். இப்போ வந்து இதை ரொம்ப வதக்க வேண்டாம். தண்ணி வந்து காய்க்கு தகுந்த மாதிரி லேசாக தெளிச்சுட்டு 2-3 minutes வெந்துச்சுன்னா போதும், ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. அவ்வளோதான், இப்போ நான் மூடி வச்சிட்டேன். இப்போ வந்து இது வந்து பட்டர் எடுத்து வச்சுருக்கேன், அது ரொம்ப ஹார்டாக இருக்கிறனால அடுப்பு மேலே வச்சுருக்கேன். இதுக்கு வந்து நான் வெறும் ரெட் சில்லி பவுடர் மட்டும் போட்டேன் இந்த வெஜிடபிளுக்கு. வேணும்னா கொஞ்சம் கரம் மசாலா அது மாதிரி கூட என்ன நம்மளோட இஷ்டமோ அது மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பட்டர் வந்து நம்ம தடவி வச்சுட்டு வெஜிடபிள் ரெடியானவுடனே நம்ம வந்து சாண்ட்விச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நெய்யும் தடவலாம், பட் பட்டர் தடவும் போது என்னென்னா சாண்ட்விச் பண்ணி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்கும் ப்ரெட்டு. இப்போ 2-3 minutes ஆயிடுச்சு, வெஜிடபிள் பாருங்கள் சூப்பராக வெந்து போயிடுச்சு. ஒரே மாதிரி சாண்ட்விச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும், அதனால் இப்போ வந்து நம்ம சாண்ட்விச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இது மாதிரி வெஜிடபிள் வச்சுட்டு பிளெயின் வெஜிடபிள் சாண்ட்விச்சும் பண்ணலாம், இல்லை அதுலேயே இது மாதிரி சீஸ் போட்டுட்டு பண்ணாலும் நல்லாயிருக்கும். ஸோ வந்து நான் இன்றைக்கி சீஸ் சாண்ட்விச்சும் பண்ண போகிறேன், பிளெயின் வெஜிடபிள் சாண்ட்விச்சும் பண்ண போகிறேன், அண்ட் வந்து ஜாமும் பண்ண போகிறேன். ஜாம் பாருங்கள் ரொம்ப நல்லா வந்திருக்கு, நல்லா சாஃப்டாக அதை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. நம்ம ஒயிட் சுகர் போட்டிருந்தோன்னா இன்னும் நல்ல கலர் அழகாக இருக்கும். நம்ம வெல்லம் போட்டதுனால கொஞ்சம் டார்க்காக தெரியுது. இப்போ நான் இந்த சீஸ் வந்து எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா அன்றைக்கி சீஸ் மட்டும் பண்ணி காமிச்சேன் நான் அந்த வீடியோவில். ஹோம்மேட் சீஸ்னால எப்படி இருக்கும்னு யோசிப்போம், பட் பாருங்கள் நல்ல அந்த ஸ்ட்ரெச்சியாக இருக்கும். இந்த மாதிரி வீட்லேயே ப்ரிசர்வேட்டிவ் கலர்லாம் இல்லாமல் நம்மளே செஞ்சு வச்சுக்கலாம், ரொம்ப ஈஸி இது பண்ணுறதும். இதெல்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.